அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வாழைக்காய் புளிக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் புளிக்கூட்டு செய்ய தேவையான பொருட்கள், வாழைக்காய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, புளி தேவையான அளவு, குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வாழைக்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். வாழைக்காயை மூடி வச்சு வேக வச்சிடலாம். வாழைக்காய் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாதி வெந்துருச்சு, தண்ணி நல்லா வறுத்துட்டோம். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் பாதி வெந்துருச்சு, இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா பாதி வெந்துருச்சு. நல்லா வாழைக்காய் வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. மூத்த தண்ணியில் நல்லா வத்தி வந்துருச்சு. வாழைக்காய் புளிக்கூட்டு ரெடி. இப்போது இதில் தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது தேவையான அளவு கருப்பில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். தேவையான அளவு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளித்து ஊற்றியாச்சு. வாழைக்காய் புளிக்கூட்டு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழைக்காய் புளிக்கூட்டு ரெடி. இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.